வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபிஸ். இன்னைக்கு நாம அவரக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 10 to 15 அவரக்காய் எடுத்துக்கோங்க. அவரக்காயை சுற்றி இருக்கிற நாரை தனியாக எடுத்துருங்க. 1 கப் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 பிஞ்ச் வந்து பெருங்காயம், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது அதோட 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். ஒரு வடை சட்டியில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அவரைக்காயை மாவில் தோய்ச்சி பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி ஒரு ஒரு அவரைக்காயும் மாவில் நல்லா தோய்ச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அவரக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.